அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி, நல்லா இருக்கீங்களா? 5000க்கும் மேற்பட்டவர்களுக்கு பயணத் தடையை விதித்து குவைத்துடைய நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. இப்போ இந்த 5000 பேர் வந்து சொந்த நாடுகளுக்கு போக முடியாது, குவைத்தில் தான் இருக்கணும். அந்த நியூஸை பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் குவைத்தில் இந்த வேலையாட்களுடைய பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது, இது சம்மந்தமாக ஒரு புள்ளி விவரத்தை வந்து தெரிவிச்சிருக்காங்க, அந்த நியூஸ் பார்க்க போகிறோம். இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். பிலிப்பைன் நாட்டுடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் மைக்ரன்ட் லேபரின் புள்ளி விவரம்படி 24,000 அபியூஸ் வழக்குகள், அதாவது துஷ்பிரயோக வழக்குகள், 2022 மட்டும் பிலிப்பைன்ஸ் நாட்டவர்களுக்கு எதிராக குவைத்தில் நடந்துள்ளது என தெரிவித்துள்ளது. 2016 ஆண்டு 6,500 இருந்த அபியூஸ் வழக்குகள் கிட்டத்தட்ட 4 மடங்காக அதிகரித்துள்ளது. குற்றம் குறைனு பார்த்தா அதிகரித்து கொண்டு தான் போயிட்டுருக்கு. குவைத்திற்கு நாங்கள் வீட்டு பணிப்பெண்களை அனுப்ப மாட்டோம் என சமீபத்தில் பிலிப்பைன் அரசு தெரிவித்திருந்தது உங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த முடிவால் கிட்டத்தட்ட 47,000 பெண் தொழிலாளர்கள் வேலை பறிபோனதாக பிலிப்பைன்ஸ் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிர்வாக அதிகாரி ஹான்ஸ் காக்டாக் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். குவைத்தி சிறுவன் செய்த கொடூர கொலை மறைமுகமாக இவ்வளவு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தியுள்ளது. அந்த 17 பையனை என்ன பண்ணாங்க, ஏது பண்ணாங்கன்னு இதுவரைக்கும் ஒரு தகவலும் வெளியாகவில்லை. அந்த பையனுக்கு தண்டனை விவரம் வெளியானால்தான் அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும். அடுத்ததுகள் பார்ப்போம். விசா விதிமீறல்கள் செய்த 31 வெளிநாட்டவர்களை உள்துறை அமைச்சகம் நேற்று கைது செய்துள்ளது. அதாவது இக்காமா உள்ளவங்க, இக்காமா இருந்து வேற இடத்துல வேலை செய்கிறாங்களே, இந்த மாதிரி 31 வெளிநாட்டவர்களை உள்துறை அமைச்சகம் கைது செய்து நாடு கடத்தப்படும் மையத்திற்கு அனுப்பும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. குவைத்தில் இப்போ வந்து செக்கிங் அதிகமாக இருக்குங்க, அதனால் உங்கள் ஸ்பான்சர் கிட்ட மட்டும் வேலை செய்யுங்க. அதே போல் இன்னொரு செக்கிங்கில் பார்த்தீங்கன்னா, ஹவாலியில் 14 பேர், முபாரக் கபீர் ஃபர்வானியில் 9 பேர்னு மொத்தம் 23 பேர் வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததுகள் பார்ப்போம். 5495 பேருக்கு பயண தடையை விதித்து குவைத் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. இந்த 5495 பேர் என்பது குவைத் மற்றும் வெளிநாட்டுகளை சேர்த்து தாங்க. கோர்ட்டில் வந்து வழக்குகள் நடந்துகிட்டு இருக்கு, அதனால் வந்து யாரும் வந்து வெளியே போகக்கூடாது சொல்லிட்டு கோர்ட் தீர்ப்பு சொல்லியிருக்கு. இதில் அதாவது இந்த 5495 வழக்கில் பெரும்பாலான வழக்குகள் பார்த்தீங்கன்னா இந்த குடும்ப தகராறு காரணமாக பதிவு செய்யப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததுகள் பார்ப்போம். குவைத் தற்போது வீட்டு பணியாளர்கள், குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண் வீட்டு பணியாளர்கள் பற்றாக்குறையால் தவித்து வருகிறது. இதற்கு மிக முக்கிய காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிலிப்பைன்ஸ் வீட்டு பணிப்பெண், அதாவது ரனாராவின் குடூர கொலையின் எதிர்வொலியே. பிலிப்பைன்ஸ் நாட்டு அரசு வீட்டு பணிப்பெண்களை அனுப்ப முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, அதனால் வீட்டு பணியாளர்கள் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. மட்டும் கிடையாதுங்க, இந்தியா இலங்கை போன்ற நாடுகளிலிருந்து குவைத் செல்லும் பெண்களும் இப்போ பயந்து வந்துட்டு தான் வந்து குவைத்துக்கு போகிறாங்க. நாங்கள் அதிகமாக சம்பளம் கொடுக்குறோம் என கூவி கூவி அழைத்தாலும் குவைத் வீட்டு பணிப்பெண்ணுக்கு போக அதிகமான பெண்கள் விரும்பவில்லை என்றே புள்ளி விவரம் தெரிவிக்கிறது. ஃபுல் சேஃப்டி அண்ட் செக்யூர் எப்போ வீட்டு பணியாளருக்கு கிடைக்குதோ அப்போ தாங்க பிரச்சனைகளெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும். இது சம்மந்தமாக உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. அடுத்து வாங்க தினாரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 266.85 ரூபாய் உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 1,151.25 ரூபாய் உள்ளது. அடுத்து கோல்ட் ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 18 தினார் 450 பில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 17 தினார் 750 பில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அதிகமாக ஷேர் செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒரு ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.